சர்ப்ரைஸ் லாக இருக்கும்போது நம்மளுடைய ஹக்கிங் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, அதை நான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ஷாட் மட்டும் மாசா இல்ல கைலாஷே, உங்களுக்கு கை இருக்காது. பை த வே, பஞ்ச் மிட்டாய் நேருங்களே, எதுக்கு வந்து இன்னைக்கு நானும் என்னுடைய கேமராமேன் கைலாஷும் இங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். லாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் லாகாக இருக்கும் போது, அதாவது நம்ம ஹரிப்ரியா வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோஷூட்டில் இருக்கா. அப்போ ஃபோட்டோஷூட் போயிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறது அவளுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அவள் ஃபோட்டோஷூட்டு அப்படியே சர்ப்ரைஸாக போகிறோம். அவள் எப்படி ஃபோட்டோஷூட் பண்ணுறா, எப்படி மேக்கப் போடுறா, என்னெல்லாம் பண்ணுறா, எப்படி அந்த வெள்ளையா இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவ உண்மையிலேயே ஃபோட்டோஷூட்டில் இருக்காளா அப்படிங்கிறத ஃபைனலாக ஒரு இது நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். கால் போது ஹலோ ஹலோ ஆ சொல்லு. ஹேய், எங்க இருக்க? நான் ஃபோட்டோஷூட்னு சொன்னேனே. ஃபோட்டோஷூட்டா? ஓகே ஓகே. எங்க? இந்த எல் போட்டோகிராஃபர்னு ஒரு ஸ்டுடியோ காசி தியேட்டர் கிட்ட. ஆ சரி சரி, ஒண்ணில்ல, இது போட்டோஷூட் முடிச்சு சொல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்கிட்ட. ஆ சரி, ஓகே ஓகே, டன். பிஸியா இருக்கியா? ஆமா, நான் கூப்பிடுறேன். சரி சரி சரி, ஓகே, பை பை, டேக் கேர். ஆ பை. ஆ எல் ஃபோட்டோகிராஃபியாக என்ன பண்ண போகிறேன், கூகுளில் போய் அந்த எல் ஃபோட்டோகிராஃபின்னு டைப் பண்ண போகிறேன். காசி தியேட்டர் பக்கத்தில் லொக்கேஷன் எங்கே காமிக்குதோ அங்கே வந்து போகிறோம், சர்ப்ரைஸாக வந்து லாக் பண்ணுறோம். ஓகே, ஹரிப்ரியாவை இன்னைக்கு கேட்ச் பண்ணுறோம், எப்படி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறான்ட்டு. கமா, இந்த சர்ப்ரைஸ் லாக நம்ம இதில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 வசதி வாய்ப்புகள் வந்தாலும், இடி மலை மின்னல், குண்டு குழி பள்ளம், வெயில் சூறாவளி, இப்படின்ட்டு எல்லா தருணத்துலேயும் என் கூட துணையாக இருந்து என் கூட எப்போதுமே இருக்க என் லக்ஷ்மி தான் என் கூட வர போகிறாங்க. ஸோ லக்ஷ்மி, போலாமா? ரெடி, கமா. மெட்ரோ ரயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்காங்க. ரயிலில் போயிட்டு இருக்கும் அப்படியே குதிச்சலாம் போல இருக்குது. இங்கே தான் நம்ம ஹரிப்ரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷூட் பண்ணிருக்கா. அவள் ஃபோட்டோஷூட் ஆரம்பிச்சிட்டாலா இல்லை இப்போ தான் மேக்கப் பண்ணுறா அப்படின்னு எனக்கு தெரியல. கைலாஷே, நம்ம என்ன பண்ணுறோம், கேமராவோட போய் அப்படியே சர்ப்ரைஸாக இறங்குறோம், அவளை அப்படியே பிளாஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஃபாலோ மீ. அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் கதவு துறக்கல. இது ஹரிப்ரியா இருக்காங்களா? கமான், வாங்க. என்னடா இது, ஹரிப்ரியா எப்ப பார்த்தாலும் நல்ல வளவலன்னு வெள்ளையா இருக்காளே, சைனிங்கா இருக்காளே, இது வந்து எப்படி போட்டோ ஷூட்ல ஏதாச்சும் கிராபிக்ஸ் பண்றாங்களா இல்ல உண்மையிலே அதுதானா, மேக்கப் என்னதான் போடுறாங்க அப்படிங்கறத பாக்கணும்ட்டு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதனால தான் அதை வந்து நாங்கள் காமிக்கலாம் அப்படின்ட்டோம். லாக் பண்ணலாம் இல்லை, வீடியோ பண்ணலாம் இல்லை? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி ஓகே, நீங்கள் ஒன்றுமே பண்ணல, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க, நான் என் வேலையை பார்க்க போகிறேன். சரி ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஒன்று நான் கிராஃபிக்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். நிஜமாக பண்ணிக்கலாம் என் மூஞ்சியை? இல்லைங்க, நாங்கள் நேச்சுரல் மேக்கப் தான் போடுறோம், கிராஃபிக்ஸ்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. அவங்க ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணுறோம். அவங்க நேச்சுரலாகவே ஒயிட்டாக பியூட்டியாக இருக்காங்க. ஸோ நாங்கள் சும்மா சத்தமாக சரி அதெல்லாம் இருக்கட்டும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு முன்னாடி ஒரு கலரில் இருப்பாங்க, ஃபோட்டோவில் வந்து பார்த்தா கரீனா கபூர் கேட்ரினா கைப் மாதிரி இருப்பாங்க. அது நீங்கள் பண்ணுறதானா இல்லை கேமராமேன் பண்ணுறதா?
கேமராமேன் பண்ணுறதா இருக்கும். நாங்கள் நேச்சுரல் மேக்கப் மட்டும்தான் போடுறோம். ஓகே, ஸோ அதுதான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு நீங்கள் பார்க்குற அந்த பட்டி டிங்கிறீங்களா என்ன என்ன நீங்கள் திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படிலாம் இல்லை, நாங்கள் இதுக்கு நாலு ஷேடில் ஒரு ஷேடை கலந்து பூசுகிறோம், அது வந்து பட்டி டிங்கிறீங்க இல்லை மேக்கப்னு நாங்கள் சொல்கிறோம். அதாவது அவங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது கை கொடுங்க கை கொடுங்க, எங்களுடைய ஹக்கிங் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது அதை நான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே ரைட், சரி ஓகே. அவங்க வந்து கல்யாணி, இன்னைக்கு சாரி டிரைப்பிங் ஹேர் ட்ரெஸ்ஸர் அவங்க தான். ஓகே, ஸோ ஃபோட்டோ ஷூட்னால வந்து வ்ளாக் பண்ணுறது ஓகே, பட் இதில் சில விஷயங்கள் இருக்குது லைக் சாரிலேருந்து பிளவுஸ்லேருந்து ஹேர் ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஹேரில் வைக்கிற பூலேருந்து எல்லாமே மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் ஸ்பான்சர் இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்னோடய சாரி வந்து ஜிஆர்பி சாரீஸ், இதனோட ரெண்டாவது ஃபோட்டோ ஷூட் இதே சாரியோட. ஆல்சோ பிளவுஸ் வந்து ஜே டூ டிசைன்ஸ், அவங்களும் எனக்கு இது ரெண்டாவது ஃபோட்டோ ஷூட் பண்ண பிளவுஸ் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பக்காவாக அமீர ப்ளவுஸ் அவங்களாம் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் மீகா அண்ட் ஆஸ் எஸ் ஐ கல்யாணி ஹேஸ் சாரி ட்ரைவர் அண்ட் ஸோ எல்லாருக்குமே ஸ்பான்சர் இருக்குதுல்ல. எங்களுக்கு ஸ்பான்சர் யாருமே இல்லை, நாங்களே தான் பண்ணிக்கிறோம். ஓன் பாக்கெட் ஓன் பர்ஸ். இப்போ நீங்கள் வந்து எப்படி இதை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே ரெடி. கண்ணுக்கு மேலே இன்னொரு கண்ணை வரைகிறாங்களோ, ஓஹோ இது பேர் தான் தலையை அயன் பண்ணுறதா? இஸ்திரி போடுறீங்க, என்னது கிரிம்ப் கிரிம்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தலைமுடியில். இது பண்ணுறதுனால என்ன ஆகும்? கொஞ்சம் பவுன்ஸியாக தெரியும், வால்யூமாக தெரியும். கை வச்சா சுட்டுறோம்ல, நல்லா சுடு வச்சு பார்க்குறீங்க. இத்தனை ப்ரெஸ் வச்சிருக்கீங்க, எல்லாமே கண்ணுக்கு தானா? ஆமாங்க, எல்லாமே கண்ணுக்கு தான். ஓகே, எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க? 1 இயர் தான். பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. நான் வேணா ஒரு ரெண்டு இலைகளுக்கிட்டா இல்லையா? ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்களா, தலைக்கு ஒருவர் கண்ணுக்கு ஒருவர், இன்னும் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு தெரியல. தாஜமஹாலை கூட இத்தனை பேர் சேர்ந்து வந்து அழகுபடுத்தி நான் பார்த்ததில்ல. நல்லா இருக்கீங்க, பண்ணுங்க. முதல் காரியம் ஷூவை கழட்டிக்கணும். வாங்க உள்ள போலாம். அங்க பாருங்க, நம்ம கேமராமேன் வந்து பயங்கரமா வந்து வேலை பண்ணிருக்காப்ல. ஒரு கேமரா, ஒரு ஆங்கரு, எல்லோரும் வந்துட்டுருங்க. ஆனால் அவர் வந்து பார்க்கவே இல்லை, அவர் வேலையை வந்து அவர் செஞ்சுட்டே இருக்காது. ஆனால் வாங்கினேன் ப்ரோ, வாங்க ப்ரோ. எஸ் சார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் இருக்காப்ல ப்ரோ. வாட் இஸ் யுவர் நேம்? தீனா. தீனா, பட்டை கிளம்பிட்டு இருக்காப்ல தீனா வந்து. அண்டு நிறைய பார்த்துட்டுருக்கோம், லைட்டு கீட்லாம் வச்சு பயங்கரம் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ என்ன பிளான், என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி ஹல்டி லுக் வந்து ஹரிப்ரியா வச்சு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, செகண்ட் ஒரு காஸ்ட்யூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியலுக்காக இந்த செட்டப் பண்ணிருக்கோம், முடிச்சதுக்கப்புறம் வில் சேஞ்ச் த பேக்ரவுண்ட் ஆன் எவ்ரி திங் அண்ட் கம்ப்ளீட் அட்மாஸ்பியர் மாற்றிடுவாங்க. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண போகிறீங்க இல்லையா? இந்த இப்போ ரெட் பேக்ரவுண்ட் இருக்குது அவங்களோட ட்ரெஸ்க்கு. ஸோ அடுத்த லுக்கு அடுத்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி, அந்த கிரே சாரிக்கு ரெட் கலர் பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது மாதிரி இவ்வளோ விஷயங்கள். அவங்க கீழே மேக்கப் ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் ஒரு 1 ஹவராக ரெடி ஆகிட்டு இருக்கீங்கல்ல? நம்ம ஒரு 15-20 மினிட்ஸ் பிளான் பண்ணோம் இல்லையா? இல்லை, வந்ததுக்கப்புறம் மாடல் வெஸ்ட் பண்ண நல்லா இருக்காது. ஸோ ப்ரீவியஸாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுவோம், அவங்க வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டா ஃபேஸ்புக்லாம் நாங்கள் ஃபோட்டோ பார்த்துறோம், ஆனால் அந்த ஒரு ஃபோட்டோக்கு முன்னாடி இவ்வளோ வேலை போயிட்டு இருக்குதுல்ல. ஓகே, ஹரிப்ரியா வரான்னு எதிர்பார்த்துருப்பீங்க, நான் ஒரு ரெண்டு எதிர்பார்க்கல. ஓகே, நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் வேலையை கவனிக்கிறீங்க, நாங்கள் எங்கள் வேலையை கவனிக்கிறோம். கங்கலாஸ் தீனா ப்ரோ, கூல் கூல் டன், தேங்க்யூ. அதாவது புள்ளி எதுக்கு வைக்கிறாங்க? கோடை போடுறதுக்கு முடியாது வைப்பாங்க. அந்த மாதிரி மேக்கப் போடுறது மாதிரி ஒரு கோடை போட்டு, ஐயோ மைக்கு மட்டும் அடிக்கிறது என்றால் பியூட்டிஃபுல்.
சொன்னல சாரி பிளவுஸ் எல்லாமே ஸ்பான்சர் மாதிரி ஜுவல்ஸும் வந்து சென்னை ஜாஸ்லேருந்து இந்த சாரிக்கு மேட்சிங்காக ஜுவல்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு, போட்டுக்கு போறீங்க. ஸோ ஒரு ஃபோட்டோஷூட்னா இன்ஸ்டாவில் பார்த்துருப்போம், ஒரு இது ஆல்பம்ஸில் பார்த்துருப்போம், போர்ட்ஃபோலியோஸ் பார்த்துருப்போம். பட் ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோஷூட் பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குது, இட்ஸ் அ டீம் ஒர்க். ஒரு ஒரு சின்ன யூனிட்டே ஒர்க் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மெனி ஸ்பான்சர்ஸ். ஸோ ஐ ரியலி லவ் ஃபோட்டோஷூட். ஷூட் அளவுக்கு எனக்கு ஃபோட்டோஷூட்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ பீப்புள் ஹூ லைக் டு ட்ரெஸ் அப் ரியலி லைக்ஸ் இட் அண்ட் ஐ ரியலி லவ் இட். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் டு பஞ்ச் மிட்டாய்.